வெளிவாகம் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேஷை தனியார் மருத்துவமனை அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியால் சரமாரியாக தாக்கி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை கண்ட திருமுருகன் என்ற இளைஞரை அந்த கும்பல் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி சென்றது. அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளிவாக்கம் காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கறிஞர் ஒருவரை 7 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.